Hi friends, welcome back to our channel Freaky Cousins. நேற்று நாங்கள் போட்ட வீடியோவுக்கு நீங்கள் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இன்றைக்கும் நாங்கள் உங்களுக்கு நல்லா பிடிச்ச வீடியோவாக கொண்டு வந்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரிக்வயர்ட் திங்ஸ் பார்த்துக்கலாம். ஒரு கார்ட்போர்டில் ஹார்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த உள்ளே இருக்க ஹார்ட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2.5 வித் உள்ள அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் கன்க்ளூ, சிசர்ஸ், ஃபெவிகால், அப்புறம் சர்க்கிள் வந்துட்டு நான் 7 ரேடியஸ் உள்ள சர்க்கிள்ஸ் வந்துட்டு 14 கட் பண்ணி வச்சுருக்கேன் இதே மாதிரி. அப்புறம் கலர் பேப்பர்ஸ் வந்துட்டு, இப்போ கலர் பேப்பர்ஸ் எதுக்குன்னா இந்த ஹார்ட்டை வந்து நம்ம கவர் பண்ணணும், அதுக்காக தான் வந்து அந்த கலர் பேப்பர்ஸ் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். இப்போ வாங்க நம்ம இந்த கலர் பேப்பர்ஸ் வச்சு எப்படி ஹார்ட்டை கவர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு சைடாக வந்துட்டு இந்த கலர் பேப்பர்ஸ் வச்சு உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் நீங்கள் ஹார்ட் வந்து இந்த கவர் பண்ணிக்கலாம். நீங்கள் நியூஸ் பேப்பர் வச்சு கூட பண்ணலாம். உங்கள்கிட்ட கலர் பேப்பர்ஸ் இல்லைன்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. சைடில் கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க, ஏன்னா அது கட் பண்ணி நம்ம சைடில் வந்துட்டு அந்த கார்ட்போர்ட் தெரியாத மாதிரி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ கன்க்ளூ வச்சு நீங்கள் வந்து இதை சைட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட அப்படி கன்க்ளூ இல்லைன்னா நீங்கள் ஃபெவிகால் கூட வச்சு நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் கன்க்ளூ யூஸ் பண்ணுறது ஒரே காரணம் வந்து இது நல்லா ஸ்டிக் ஆகும், குயிக்காக ஆகுங்கிறனால நான் கன்க்ளூ யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வந்து ஃபெவிகால் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் வந்துட்டு எல்லா சைட்ஸும் ஒட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 2 சைட்ஸ் ஒட்டிட்டேன். இப்போ மேலே இருக்கிறது வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் இதே மாதிரி ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்தாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் வந்து என்ன மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து நீங்கள் பண்ணாலும் பரவாயில்ல. இப்போ வந்து இந்த சர்க்கிள்ஸில் வந்து நம்ம ரோஸ் பண்ண போகிறோம். இதை வந்து எப்படி கட் பண்ணுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இன்னர் சர்க்கிள் மாதிரி கட் பண்ணிகிட்டே வாங்க. கொஞ்சம் வந்துட்டு பிரெத் வந்துட்டு கம்மி பண்ணுங்கள், அப்போ தான் வந்துட்டு ரோஸ் வந்து நல்லா வரும். நீங்கள் ரொம்ப பெருசு பெருசாக கட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ரோஸ் வந்து நல்லா வராது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறமேட்டு வந்து நம்ம சின்னதாக வந்துட்டு இதை ஃபோல்ட் பண்ணி நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே வரணும். நம்ம கீழே டேப் பண்ணிகிட்டே வரணும், அப்போ தான் வந்துட்டு அந்த ரொட்டேட் ஆகிறது பேப்பர் வந்து கீழே வந்து அன்னிவனாக வராது, நம்மளுக்கு ஸ்டிக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் செஞ்சிட்டேன். இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் கொஞ்சம் லூஸாக இது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரோஸ் மாதிரி வந்துடும். இப்போ வந்து நம்ம இங்கே வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ரோஸ் கீழே வந்துட்டு இப்படி எடுத்து இந்த ஃபெவிகால் இந்த கேப்பில் வந்துட்டு நம்ம ஃபெவிகால் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விடுங்க, அப்போ தான் வந்துட்டு ரோஸ் வந்து கரெக்டாக வரும். இந்த மாதிரி நான் வந்து 14 சர்க்கிள்ஸ்லேயும் செஞ்சு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வந்து 1 by 1 வந்துட்டு இதில் வந்து ஸ்டிக் பண்ணணும். உங்களுக்கு வந்து பெருசாக வேணாலும் நீங்கள் பெருசாகவும் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கன்க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணுறேன். ஆக்சுவலாக இப்போ கன்க்ளூ வந்து நல்லா ஹீட் ஆகலை. இப்போ நான் ஹீட் ஆகிடுச்சு. இந்த 14 ரோசஸையும் இப்போ நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். நான் அப்போ தான் நல்லா ஸ்டிக் ஆகும், கன்க்ளூ நல்லா ஹீட் ஆனாதான். இப்போ பாருங்கள், நான் ஸ்டிக் பண்ணுறேன். இந்த மாதிரி மிடில் பாயிண்டில் இது போட்டுக்கோங்க, அப்போ தான் இந்த ஹார்ட் ஷேப் கரெக்டாக வரும். நீங்கள் சென்டரில் விட்டிங்கன்னா வராது. இந்த கீழே இருக்க மிடில் பாயிண்டில் கரெக்டாக ஸ்டிக் பண்ணுங்கள்.
இதே மாதிரி வந்துட்டு நான் ஃபுல்லாக ஒட்ட போகிறேன். கொஞ்சம் நியர்பை நியர்பை நெருக்க நெருக்கமாக ஓட்டினா தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் கொஞ்சம் தள்ளி தள்ளி ஓட்டினா நல்லா இருக்காது. நீங்கள் வந்துட்டு இந்த ரோஸ் வந்துட்டு நீங்கள் உங்கள்கிட்ட கலர் பேப்பர் இருந்தாலும் செய்யலாம், நியூஸ் பேப்பர்லேயும் செய்யலாம், உங்கள் இஷ்டம். உங்களுக்கு எது அட்ராக்டிவாக இருக்கும்னு தோணுதோ அதில் நீங்கள் செய்யலாம். பாருங்கள், நான் எல்லாமே ஸ்டிக் பண்ணிட்டு வரேன் ஒன் பை ஒன்னாக. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நம்ம ஸ்டிக் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் நீங்களும் ஸ்டிக் பண்ணணும். இப்போ நம்ம இந்த 14 ரோசிங்ஸும் ஸ்டிக் பண்ணியாச்சு. இந்த பேக் சைடில் வந்துட்டு ஒரு த்ரெட்டு வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஏன்னா வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு நீங்கள் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு உள்ளன் த்ரெட்டோ இல்லை நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் உள்ளன் த்ரெட் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் நான் உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணி கன்க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணுறேன். நீங்கள் சில டைப் கூட வச்சு ஸ்டிக் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.